ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்துட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து டிஸ்ட்ரிக் வைஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் நம்ம வந்து ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். முதன் முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்டி பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 11/7/2024 வந்துட்டு டெக்னிக்கல் மேன் ஃபார் இ சேவா அப்படின்ற கேட்டகரியில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து இப்போ வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாகவே வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், இந்த ஒரு ஜாப் வேகன்சிஸ்க்கு வந்துட்டு நமக்கு ரிட்டன் எக்ஸாம் கிடையாது, டைரெக்டாகவே இன்டர்வியூ ப்ராசஸ் தான். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே வந்துட்டு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க, நீங்கள் எந்த இடத்துல போய் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்தமாரி வந்து இந்த PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அது இல்லாமல் டைரக்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோடு பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்தமாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே கொடுத்துருக்காங்க, மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்கே போய் அட்டன் பண்ணணும் அப்படின்னா, இது சென்னை சிட்டி சிவில் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ். ஸோ இங்கே போய் நீங்கள் வந்துட்டு அசம்பிள் ஆகணும். ஸோ இங்கே போகிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத கீழேயே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம். ஆனால் இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 298 வேகன்சிஸ் தான் இருக்குது. ஆனால் இன்டர்வியூக்கு வர சொன்னவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3118 பேர். ஸோ இது வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆனவங்க. இதேமாரி எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு கீழமை நீதிமன்றத்தோட செலெக்ஷன் லிஸ்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம் நம்மளோட காம்படிஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த டைத்தை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, த கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ரிப்போர்ட் அட் 8 AM. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், காலையில் 8 மணிக்கே வந்துட்டு உங்களோட வென்யூக்கு போய் நீங்கள் அசம்பிள் ஆகிக்கோங்க. தி கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு பிரிங் ஒரிஜினல் சர்டிஃபிகேட். ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் இருந்தால் அதை எடுத்துகிட்டு போங்க. த கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு கீப் தேர் மொபைல் அண்ட் எலக்ட்ரானிக் கேட்ஜெட் அவுட் சைடு. மொபைல் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தில் வந்துட்டு நீங்கள் வெளியில் தான் வைக்கணும். தி கேண்டிடேட்ஸ் வில் நாட் பி பெர்மிட்டட் டு லீவ் த வென்யூ பிஃபோர் த இன்டர்வியூஸ் ஓவர். ஸோ இன்டர்வியூ முடிகிறதுக்கு முன்னாடி உங்களால் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. த கேண்டிடேட் ஷெல் அரேஞ்ச் த ஃபுட் அண்ட் அதர் இட்டபிள் ஆன் தேர் ஓன். ஸோ வந்து சாப்பாடு எல்லாமே வந்து நீங்கள் வந்து நீங்களாக தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும், உங்களுக்கு யாரும் அரேஞ்ச் பண்ணி தரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. த கேண்டிடேட் ஷுட் மெயின்டைன் டிசிப்ளின் த்ரூ அவுட் த ப்ராசஸ். அடுத்து, த ஃபைனல் இன்டர்வியூ இஸ் டென்டேட்டிவ்லி ஸ்கெடியூல் டு பி ஹெல்ட் ஆன் 30/7/2024. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இன்டர்வியூ தான். ஸோ இந்த இன்டர்வியூ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28. ஸோ 28ஆம் தேதி இது ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷன் பிகினிங்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ 28 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் சண்டே தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூக்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்படிஷன் தான். 298 வேகன்சிஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 3000க்கு மேலே காம்படிட் பண்ணுறாங்க. 3000க்கு மேலே செலக்ட் ஆகி காம்படிஷன் உட்காந்துருக்காங்க. ஸோ எத்தனோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. ஸோ முடிஞ்சளவு வந்து டயத்தை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு யாருக்காவது ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட குவாலிட்டியான மெட்டீரியல் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். தேங்க்யூ.